ஜாதி ஒழிக்கிறதுக்கு செய்யலாங்க. அதுக்கு அரசியல்வாதிகள் யாரும் முன்னாலும் வரமாட்டாங்க. ஓட்ட பொறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஜாதி வேணும். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மரக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார். அவர்தாம் பெரியார். ராக்கி பாய் தெரியுமா? ராக்கி பாய் ராக்கி பாய் தெரியாதா? நான் தான் ராக்கி பாய். ஒரு சண்டை 30 பேரை உரு தெரியாம அழிச்சிருக்கேன். இந்த ராக்கி பாய்கிட்ட மோதிரம் எவனும் உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. சண்டையில் ஒருத்தன் கடப்பாறை எடுத்து இந்த முதுகில் குத்திட்டான். கடப்பாறையை குத்தும் போது இப்படி வச்சு கடப்பாறை இப்படி நெளிச்சு விட்டேன். நான் சும்மா ஒன்றும் டான் ஆகலை. 10 பேரை அடிக்கிறவங்களாம் டானு கிடையாது. டைலாக் மறந்தாலும் பேசுவேன். ஏன்னா நான் யாரு? டான். டான் ஒருத்தர் இப்படி பிடிச்சி கழுத்தை இப்படி திருப்பிட்டேன். கழுத்து முதுகு பக்கம் வந்துருச்சு. நான் யாரு? ராக்கி பாய். ராக்கி பாய் கேட்டாலே பயமா இருக்குமே. இது தெரியுதுல ஆணி. இப்போ 3 ஆணி இருக்கு. இன்னைக்குள்ள நான் 3 கொலை பண்ணியே ஆகணும். இதை எடுத்து மண்டையில் வச்சு சொல்லி டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா நான் யாரு? ராக்கி பாய். கையை தொட்டு பாருங்களேன், எப்படி இருக்கு? எப்படி இரும்பு மாதிரி இருக்கும். இதை வச்சு வீடு கட்டலாமா? நிறைய பேர் கேட்டாங்க. இடுப்பு வலிக்குதா? சரி போமா. போற வழி ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு யார தெரியும்? அப்ப ரோட்ல யாராவது உங்கள்ட்ட ஏதாவது சண்டைனால என்ன சொல்லுவீங்க? என்ன நடக்கும் தெரியுமாடா? என்ன அவர்கிட்ட சொன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை அடிச்சா யாரா வருவான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கிற எனக்கு ராக்கி பாய் வருவார. நான் சொன்ன கூட்ட உடனே வருவார். அப்படி வருவனேரு ஓடா பேசாம, பீஸ்வீக்காக்கி வருவனேரு ஓடா பேசாம. போக்குதாம் மகரதாம் எகிரித்தாம் போக்குமே நாம் பந்தாட. ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே, எந்த தோட்டாவும் தொலைக்காதே. அண்ணாந்து ஆடுறார் புத்துக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் புத்துக்கோ புத்துக்கோ. யாரு கடா? ஒருத்தன் உட்காந்துருக்கு, தினசு வச்சே சொல்லுவேன். ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. லைசன்ஸ் இருக்கா? யாரா இருந்தா? இல்ல யாரா இருந்தா என்னன்றேன். யாரு? நீங்க தான் இந்த ஏரியா ரவுடியா? சட்டை போடாம இருக்கும் போதே தெரியுது. சட்டை போட்ட ரவுடி நான் தெரியும்ல. ராக்கி பாய் தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்ன ராக்கி பாய்ட்டு ஆள் வச்சு மிரட்டுறீங்களா? இந்த சட்டையை வச்சுட்டு வந்தா அந்த ஐயா பெரிய ரவுடியா? நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்த பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் அமுக்கி மட்டும் விடுங்களேன். எங்க போறீங்க? ராக்கி பாய் தெரியுமா? பாய் வீடு இங்கே சாமி. இங்கே 4 வீடு இருக்கா? இங்கே பாய் வீடு 4 வீடு இருக்கா? இருந்துட்டு போட்டோம். ராக்கி பாய் வீடு இங்கே கிடையாது. ராக்கி பாய் உங்க கூட வரணுமா வேணாமா? வேணாமா? ராக்கி பாய் ராக்கி பாய் தடுத்தா கப்பலே நிக்கும். இந்த சைக்கிள் நிக்காதா? எப்படி ராக்கி பாய்? ராக்கி பாய் அவ்வளவுதானா? வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி குடுத்து பரவாயில்லையா? குடுத்து பரவாயில்லையா? ராக்கி பாய்க்கு சூடா இருந்தா பிடிக்காது. ராக்கி பாய் தெரியுமா தெரியாதா? ராக்கி பாய் தெரியுமா தெரியுமா? வளையும் ஓசை தல தல தலவென கவிதைகள் படிக்குது. குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிதழ் படப்பட துடிக்குது. எங்கும் தேகம் பூசுது.
சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலும் தான் என்று காதல் தேரோட்டம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் டீயே பிடிச்சிக்கிட்டே. அவளுக்கு என்ன பிடிக்கல? எனக்கு அது பிடிச்சிருந்தது. ராக்கி பாய் தெரியாதா? எந்த ஊர் நீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? இந்த இடம் பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் அமுச்சு மட்டும் கொடுக்கலாம். நான் 10 பேர் அடித்து டான் ஆகலை. நான் அடித்த 10 பேருமே டான். கழுத்தில் அப்படியே அப்படியே பிளேடால அப்படியே அறுத்துருவேன். ராக்கி அவர் ஊருக்கு போகிறாரு. நான் பிரச்சனைனா ஃபோன் பண்ணு, பிரச்சனைனா ஃபோன் பண்ணு. இந்த ராக்கி பாய் வருவார். Check it out, it's back again. Koyambuttu singa kutti on the track again. Happy Wednesday. Thanks. சம்மாலகா இருக்கிறீங்க நீங்க நடுவுல. கண்ணகியின் சிற்பம் ஒண்ணு செத்து போச்சு சென்னையில. அந்த செல்ல உசுரோட நிக்கிது என் கண்ணுக்குள்ள. Happy Wednesday. அவசரப்பட்டு என்ன கல்யாணம் ஆச்சுங்க. முருகா பாண்டினால குத்தி கொண்டு போடுவான பயம். சிங்கமடி ஆம்பள சிங்கம். சிங்கமடி ஆம்பள சிங்கம். ஆம்பள சிங்கம். ஏப்ரல் ஃபூல். ஹாப்பி உமன்ஸ் டே. சம்மாளகா இருக்கிறீங்க நீங்க, வேற லெவல். ஹாப்பி உமன்ஸ் டே. சே சொல்லக்கூடாதா? எடுத்துக்கலாமா? கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே. கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே. லைட்டாக பிடிச்சி மட்டும் விடுங்க, ஏன்னா வரும்போது ஒரு சண்டை. ஒரு 200 பேர் அடித்தனா பந்தாடி இருக்கேன். பறக்குறானுங்க 50 பேரும் யாரில்? ஒருத்தர் மேலே பண்ணுவோம்னு வரல, மேலே பாருங்களேன். அங்கே போயிட்டான். அதான் வரலன்னு சொன்னேனே. ஆ, மேலே போனவன் இன்னும் வரல. அடிச்சு இங்கே பாருங்க. பஞ்சு தெரியுமா? பஞ்சு இப்படி அப்பர் பஞ்சு. காலைல வரும்போது 200 பேர் அந்த கட்டையால் மண்டியில் அடித்து பொழந்து விட்டு தான் வந்தேன். சும்மா துரத்துறன்னு ஊற்றுனுச்சு. என்னது ரத்தம்? இந்த ஏதோ காளை சிலையாமே, இந்த அடக்கிற மாதிரி ஒன்று இருக்குமே, அது என்னது? காளை மாட்டு சிலை. அதுக்கிட்ட வந்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்த காளை மாட்டுக்கிட்ட போய் பின்னாடி ஏதோ பிடிச்சி விளாண்டுட்டு தான் வாழை தூக்கி செம்ம சாத்து. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 100 பேர் கழுத்தை பிடிச்சி கருக்கு 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 முடிஞ்சிருச்சு. அவ்வளோ கழுத்தை திரும்பி போட்டு வந்தாரு. எங்கே எப்படி அங்கே இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகும்ல? எல்லாத்தையும் வரிசை ஓரமாக படுக்க வச்சுருக்கேன். ராக்கி பாயோட கட்டை, இந்த கட்டையை நீங்கள் வச்சுக்கோ. உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரும்ல, அடிச்சிங்கன்னா உடனே உயிர் போயிடும். நான் நடக்கும்போது சத்து இல்லை, அதை எடுத்து அடிக்கிறேன். நீங்கள் கண்ணை முடுங்க, இப்போ ராக்கி பாய் நீங்களே பார்க்கலாம். என்ன நம்பி முடுங்க. எதுக்கா அதெல்லாம் வேண்டாங்க. இல்லை, உங்கள் ரோட்டு போய் யாராவது சண்டை வளர்க்குறாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணும்? என்ன பண்ணுறது? ராக்கி பாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து நிற்பாரு. எங்கே இப்போ சொல்லுங்க. செருப்பெல்லாம் கழட்ட வேணாம், செருப்பு போட்டுக்கலாம். ராக்கி பாய் அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. ராக்கி பாய் சடன். தப்பு நிற்கிறீங்க. இப்போ திருப்பி ராக்கி பாய், எனக்கு பிரச்சனை இல்லை ராக்கி பாய், நீங்கள் போயிடுங்க. ராக்கி பாய் சொல்லுங்க. பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் போங்க. போயிட்டேன். சரி, இப்போ அடுத்தவங்க பகையாளி யாராவது வந்தாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? தடான் தடா.
சரி ராக்கி பாய் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போறீங்களா? நூறு ஆயிஷம் நல்லா இருக்கணும். இங்கே வாங்க, உங்கள் காலை காட்டுங்க. தொட்டு கும்பிட்டுட்டா? நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு அப்பா மாதிரி. ஹலோ கமாண்டோ ராம்நிசாந்த், உடனே வரணும். சாப்பிட என்ன பிரியாணி? ஆசீர்வாதம் போதுன்றீங்களா? சரி அப்போ ராக்கி பாய் கிளம்பட்டுமா? சந்தோஷம் போயிட்டாங்க, நல்லா இருக்கும். நூறு ஆயிஷம் வேணும். ஏறுங்க ஏறுங்க ஐயா, நீங்கள் ஏறி ஓட்டுங்க. திருடாதீங்க, அவரே பாவம். இந்த ஊரு முழுக்க என் வந்து ஜனங்க, உண்மை இருக்கும் வெள்ளமானங்க. நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு, வாடி இருந்தா துன்பம் எனக்கு. ஹாய், உங்க பேர் என்ன? ஆ, தோலம்மா. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. என்னடா மண்டை இது? குழந்தைய பார்த்தோன்னே என் மனசு இலங்கிடுச்சு. நல்லா இந்திக்காரன் ஜாலியாக கலாய்க்கலாம். டாக்டர் டாக்டர் ஆகணுமா? இன்ஜினியர் ஆகணுமா? என்ன ஆகணும்? ஆ, டாக்டரா? எல்லாருக்கும் ஊசி போடுவியா? ஆ, இந்த பாரு, ஏன் வைக்க போற? எல்லாருக்கும் ஊசி போடுவியா? எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. சேரில் தென்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, கங்கையும் தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து செண்ட தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. எது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோட. அற்புதம் அற்புதம், ஒரு நாளைக்கு மூணு வீடியோ எல்லாம் சாத்தியமே இல்ல ராமசாமி. பயங்கர சந்தேகமா இருக்கு. சந்தேகம் தான் சாத்தானின் திறவுகோள், சந்தேகமே சாத்தானின் பல்லக்கற்புதம். உனக்கு ஞாபகம் இருக்கா, 100,000 பேருக்கு மேல இருந்த யூடியூப்ல உன்னைய மட்டுமே செலக்ட் பண்ணி யூடியூப் அம்பாசிடர் அறிவிச்சாரு அந்த யூடியூப் ஆண்டவர். அவருக்கு நீ பண்ற நன்றிக்கடன் இருந்தானா அற்புதம்? ஐயோ, அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினது ராமசாமி, உனக்கு அது புரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபன் பண்றோம், ரேண்டம் வீடியோஸ் டைப்ஸ்னு விதவிதமா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருந்தாங்க. நான் சாச்சி, நானும் சாச்சி. அந்த நேரத்துல தான் இருமுநாட்டி ஷோ விக்கி லீக்ஸ் தனி ஒரு ஒன்று போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சாங்க. இலுமினாட்டி ஷோக்கு நான் சாச்சி, விக்கி லீக்ஸ்க்கு நான் சாச்சி, தனி ஒருவனுக்கு நானே சாச்சி. ஆரம்பிச்ச கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோஸ் குறைய குறைய அற்புதம் எங்க போனாலும் அவனை எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் அவசரம் அற்புதம், அவசரம் அற்புதம், அற்புதம் அவசரம். உங்கள் பிளாக் ஷீப்பின் கோடை திருவிழா 2019 வரும் April 25 முதல் July 3 வரை, திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 3 வீடியோக்கள். காலை 10 மணிக்கு செய்திகளை துல்லியமாகவும் ஜாலியாகவும் கலந்து கட்டி கொடுக்கும் ரேடியோ பிளாக் ஷீப்பின் ஜிகர் தண்டா தூத். மதியம் 2 மணிக்கு உங்கள் மனம் கவர்ந்த திரை பிரபலங்கள் 10 மார்க்கிற்கு பரீட்சை எழுதும் ஆன்சர் த ஃபாலோயிங் வித்தியாசமான சுருக் நறுக் பேட்டி. மாலை 6 மணிக்கு இதுவரை பிளாக் ஷீப்பில் வந்து உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சிகள் தினம் ஒன்றாக எப்பொழுதும் போல். நேயர்களே, 50 நாட்கள் 150 வீடியோக்கள். உங்கள் பிளாக் ஷீப்பின் வீடியோக்களோடு சேர்ந்து கோடை திருவிழாவை கொண்டாடி மகிழுங்கள். உங்கள் விளம்பரம் 50 நாட்களில் 3 கோடி பேரை சென்றடைய வேண்டுமா? உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த எண்ணுக்கு. யூடியூப் ஆண்டவளால் உயிர்த்தெழுந்த நானும் சாட்சி.